இப்படி சல்லி சல்லியான்னு உருக்கி புட்டீங்களேயா? இப்படி வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்த்து புலம்புற மாதிரி தான் இப்போ அவங்களோட நிலைமை வந்து இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரிப்பா, இந்தியாவுக்கு எதிராக நல்லா விளாண்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இவங்களோட ஆரம்பம்லாம் நல்லா தாங்க வந்து இருந்துச்சு. ஷஃபீக்கும் இமாமுல்லக்கும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கூட என்ன நினைச்சோம்னா, எப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்னு நினைச்சோம். அப்பதான் சிராஜ் வந்தாரு. வந்த மனுஷன் அழகா, உங்களுக்கு என்ன வேணும், விக்கெட் தானே வந்து வேணும்னு சொல்லிட்டு ஷஃபீக்கை வந்து எல்பிடபிள்யூ பண்ணி அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாருங்க. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்தவொடனே அவரோட பால்ல இமாமுல்லக்கு வந்து ஃபோர் அடிச்சிட்டாரு. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஹர்திக் பாண்டியா ஜூ மந்திரகாலின்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டு அடுத்த பால்ல இமாமுல்லக்கு வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் பாபர் அசாமும் ரிஸ்வானும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க, வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க. ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தவொடனே ஒரு பக்கம் நம்ம இந்திய ரசிகர்களுக்கு பயம் வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும்னு நினைச்சோம். அப்பதாங்க சிராஜ் உள்ள வந்தாரு. உள்ள வந்த மனுஷன் வந்து ரொம்ப அழகா பாபர் அசாம போல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம், சரிப்பா ரிஸ்வான் கூட சவுத் ஷக்கீல் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து போடுவாங்கன்னு நினைச்சோம். அப்பதாங்க பாகிஸ்தானுக்கே ஏமனா குல்தீப் யாதவ் உள்ள வந்தாரு. ஒரே ஓவர்ல சவுத் ஷக்கீலே அவுட் பண்ணிட்டாரு, அடுத்து இத்திகராமோதையும் வந்து அவுட் பண்ணிட்டாரு. இதனால பாகிஸ்தான் ரொம்பவே தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம என்ன நம்பிட்டு இருந்தோம், யார் விக்கெட் போனாலும் ரிஸ்வான் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருப்பான்னு நம்ம நினைச்சோம். அப்பதாங்க பும்ரா வந்து நான் ஒத்த விக்கெட் எடுத்தாலும் சூப்பரான விக்கெட்டா எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே ரிஸ்வானை வந்து போல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா வந்து சதாப் கோனோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. இதனால பாகிஸ்தானோட விக்கெட் வந்து மலமலன்னு போயிருச்சுங்க. ஏன்னா 151 ரன்னுக்கு அவங்களுக்கு ரெண்டே விக்கெட் தான் வந்து போயிருச்சு. அடுத்த 20 ரன் அவங்க எடுக்கிறதுக்குள்ள அடுத்த சீட்டு கட்டு மாதிரி மலமலன்னு சொல்லிட்டு 5 விக்கெட் வந்து போயிருச்சுங்க. சரிப்பா, பாகிஸ்தானுக்கு 7 விக்கெட் போயிருந்தாலும் கடைசியில வர பேட்ஸ்மேன் எல்லாருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி எப்படி இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து 200 ரன்னாவது எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு 191 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கடைசி நேரத்துல ஜடேஜா 2 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து பாகிஸ்தானோட ஜோலிய ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த 191 ரன்னை வந்து சேஸ் பண்றது ஒரு ஈஸியான டார்கெட் தாங்க. இருந்தாலும் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கவனமா விளையாடணும். ஏன்னா போன ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஈஸியான டார்கெட் சொல்லிட்டு நம்ம விளையாட போய் தான் ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் வந்து போயிருச்சு. அந்த மாதிரி வந்து விளையாடாம, ஏன்னா ஈவினிங் டைம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பால் வந்து ஸ்விங் ஆகிறனால சாதகமாக வந்து இருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன 350 ரன்னா எடுக்கணும், வெறும் 200 ரன்னு தானே வந்து எடுக்கணும், அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும். விக்கெட்டை விட்டு கொடுக்காம 10 ஓவர் மட்டும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நம்ம கையில் தான். பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.